வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய் சாதம் கோகோனட் ரைஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் என்ன நான் டிஃப்ரென்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நார்மல் ஆயிலில் வந்து கோகோனட் ரைஸ் ரெடி பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். இது உண்மையாலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, தேங்காய் துருவல், மல்லித்தலை, பச்சை மிளகாய், கருகப்பில்லை, ரெட் சில்லி, சீரகம், கேஷ்யூ நட்ஸ், மிளகு, சன்னாதால் அண்ட் உரத்தால், இதெல்லாம் தான் இதோடய இன்க்ரீடியன்ட்ஸை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கோகோனட் ஆயில் வந்து பேனில் ஊற்றி வச்சுருங்க, சூடாகட்டும். சூடாகிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ கோகோனட் ஆயிலிருந்து ஸ்மெல் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். கோகோனட்டுடைய ஃப்ளேவர், அந்த கோகோனட் ஸ்மெல் நல்லா வரும். அப்போ வந்து நம்ம இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணலாம். இப்போ கோகோனட் ஆயில் நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெட் சில்லி போடுங்க, அதோடைய ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு ரெட் சில்லி போடுங்க, அதுக்கப்புறம் சீரகம் போடுங்க, அடுத்தது மிளகு போடுங்க, அடுத்தது சன்னாதால் போட்டுருங்க. நான் வந்து ரொம்ப கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கேன். சன்னாதால் நல்லா பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நிறையவே யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிட்றாங்களோ அதுக்கு கடி, உங்களுக்கு எப்படி டேஸ்ட் பிடிக்குதோ அதுக்கு கடிங்க நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. சன்னாதால் கொஞ்சம் நல்ல குக் ஆன உடனே உரத்தால் போட்டுடலாம். வாவ், கோகோனட்டுடைய ஃப்ளேவர் செம்ம ஸ்மெல்லாக இருக்குது, கோகோனட்டுடைய ஸ்மெல்லு. அடுத்து உருதல் போட்டுருங்க, அடுத்து கேஷ்யூ நட்ஸ் போட்டுருங்க. அடுத்து கேஷ்யூ நட்ஸ் போட்டுருங்க. கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆனவுடனே, கேஷ்யூ நட்ஸ் ஃப்ரை ஆனவுடனே கருவேப்பிலை போட்டுருங்க. அதுக்கப்புறம் ரெட் சில்லியும் சேர்த்து போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுறேன். ஏன் சுகர் ஆட் பண்ணுறேன்னா, ஸ்வீட்டாக கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட. நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், என்னடா சுகர் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அது ஒரு ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும், கோகோனட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது கோகோனட் ஆயிலில் தான் பண்ணணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நான் சொல்கிறேன் எந்தெந்த ரைஸ் வந்து எந்தெந்த ஆயிலில் பண்ணணும், எது கீழ பண்ணணும், எது நல்லெண்ணெயில் பண்ணணும், எல்லாமே நான் சொல்கிறேன். இது நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிக்கணும். ஃப்ரை ஆனவுடனே மல்லி தலை சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன்னா, ரைஸ்லேயே வந்து உப்பு போட்டுட்டேன். பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். மல்லி ரைஸ்லேயே போட்டால் பெஸ்ட்டு, ஏன்னா நம்ம வந்து இப்போ ரெண்டு வெரைட்டி ரைஸ்னால் ஒரு ரைஸ் பண்ண மாட்டோம், கட்டாயம் ரெண்டு ரைஸ் பண்ணுவோம். அப்போ வந்து உப்பு அதுலேயே போட்டோன்னா ஈஸியாக இருக்கு. இல்லாட்டி ஒரு தடவையும் பார்த்துட்டு இருக்கணும். காலையில் ஹரிபரியாக சமைக்கிறப்ப சொல்கிறேன், வீட்டில் இருக்கப்போ ஃப்ரீயாக ரிலாக்ஸாக பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து சாதம் வந்து தனியாக எடுத்து ஆற வச்சிட்டேன். சாதத்தை வேக வச்சு எடுத்து ஆற வச்சுருக்கேன். இதை அதில் கொட்டுறேன். சாதத்தை போட்டாச்சு, நல்லா கிளறிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, எம்மியான கோகோனட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோகோனட் பிஃபோர், பிகாஸ் கோகோனட் ஆயிலே நம்ம ரெடி பண்ணியிருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். க்ரீன் சில்லி, ரெட் சில்லி ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கறனால கொஞ்சம் ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையாலுமே ரியலி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.